ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகனு பார்த்தீங்கன்னா முழுமையான தாம்பத்தியத்தை பெற்று நம்மளுடைய உடலிலே உணர்ச்சிகளை அதிகரித்து காம உணர்வை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை தான் இப்போ செய்ய போகிறோம் இந்த மருத்துவத்தை நீங்கள் ஆண்கள் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அதோட தாம்பத்தியத்தின் போது நல்ல ஒரு உணர்ச்சிகள் ஏற்பட்டு முழுமையான இன்பத்தை பெற முடியும் சரி இப்போ இந்த மருத்துவத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் நண்பன் என்ற ஒரு சேனலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சேனலில் என்னுடைய வாய்ஸ் மட்டும்தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த சேனலில் என்னுடைய லைஃப் ஸ்டைல் மற்றும் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை சமைச்சு அதை சாப்பிட போகிறோம் அதனால் அந்த சேனலினுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இப்போ காம உணர்ச்சிகளை அதிகம் தூண்டி தாம்பத்தியத்தின் போது முழுமையான இன்பத்தை பெறக்கூடிய அற்புதமான லேகியம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இதுக்கு ஒரு சிறிய பீஸ் அளவுக்கு கற்றாலை எடுத்திருக்கிறோம் இந்த கற்றாழையை மேலே இருக்கக்கூடிய தோல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சோற்றை மற்றும் நீங்கள் எடுத்துக்காங்க இந்த கற்றாழை சோற்றை நீங்கள் ஏழு முறை தண்ணியில் கழுவ வேண்டும் அப்படி சுத்திகரிக்கும் பொழுது தான் இந்த கற்றாலை நம்மளுடைய உடலுக்கு நன்மைகள் செய்யும் நாம் இப்போ இதை கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கு பிறகு இது சாரில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்காங்க இந்த நெய் கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கற்றாழையை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கு பிறகு கொஞ்சமாக சுவைக்காக கருப்பட்டி வெள்ளம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து லேகியம் பதத்துக்கு இது வரணும் இந்த மாதிரி வரும் பொழுது தான் நம்மளுடைய பால் உணர்வை அதிகமாக தூண்டி தாம்பத்தியத்தின் போது முழுமையான இன்பத்தை தரும் இந்த கற்றாழை பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது அல்சர் மற்றும் குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் பூச்சிகள் போன்ற அத்தனையுமே முழுமையாக வெளியேற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த கற்றாழையை நம்ம தினந்தோறும் வெறு வயிற்றில் சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடல் நல்ல ஒரு குளிர்வடைந்து நம்மளுடைய நீத்து போன விந்தணுக்கள் முழுவதுமாக கட்டியாகும் அதனால் சுகமான தாம்பத்தியத்தையும் நம்ம நிச்சயமாக பெற முடியும் அதோட நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த கருப்பட்டி வளமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் சூட்டை முற்றிலுமாக தனித்து உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்கிறது இதோட சேர்த்திருக்கக்கூடிய இந்த நெய்யும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல ஒரு சக்தியை தரக்கூடியது இப்போ இது நல்ல ஒரு லேகியம் பதத்துக்கு வந்துருச்சு அதுக்கு பிறகு இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்க எந்த அளவுக்கு சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தாம்பத்தியம் செய்வதற்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க சாப்பிடுங்க இந்த மாதிரி ரெகுலரா நீங்க ஒரு மாதம் கண்டினியூவா சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுடைய ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பால் உணர்ச்சிகள் அதிகமாக தூண்டப்பட்டு தாம்பத்தியத்தின் போது நல்ல ஒரு உணர்ச்சியை தந்து சுகமான தாம்பத்தியத்திற்கு இது பெரிதும் வழிவகுக்கிறது அதனால் கண்டிப்பாக ஆண்கள் செய்து சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மேலும் அடுத்த ஒரு மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி